ஆனா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வினோத் பி சொல்லி அவர்கள் ஒரு முடிவோடு உங்களோடு சேர்ந்து களமிறங்கியிருக்கின்றார். இந்த பகுதியில யார் மக்களவைக்கு பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார்களோ, மக்கள் யார் இருக்கின்றார்களோ, இருவருக்கும் ஒரு உறவு சம்பந்தம் இருக்க வேண்டும். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஐயா 5 ஆண்டுகள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே போல யார் உங்களுடைய வாக்கை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார்களோ 5 ஆண்டுகள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் ஐயா அந்த ஓட்டுக்கு இருக்கக்கூடிய சிறிய வாக்கு. அதனால இந்த வாக்குச்சீட்டு என்பது ஒரு ஓட்டு என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தருக்கு போட்டுட்டு மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு மறுபடியும் செலுத்துவது வாக்குச்சீட்டினுடைய வேலை இல்லை. ஒரு திருமணம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய உறவுக்கு தான் அந்த ஓட்டுச்சீட்டினுடைய சம்பந்தம் ஐயா. இது 365 நாட்களும் தினமும் யார் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்களோ, யார் மக்களாக இருக்கின்றார்களோ, அந்த உறவு என்பது ஒரு ஒரு நாளும் இருக்க வேண்டும். எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 எம்பிங்கய்யா 543 எம்பி எடுத்து மனசாட்சியோடு ஒருவர் பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்றால் தயாநிதி மாறன் அந்த 543 முதல் ஆளாக இருப்பார். முதல் ஆளாக பேசுற பேச்ச பாருங்க, பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. போய் நம்முடைய தலைமைச் செயலாளர் சந்திப்பார், வெளியே வந்தே என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா தலைமைச் செயலாளர் நிக்க வச்சுட்டாங்க, இது அவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி. வெளியே வந்தாலே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவார், நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா, எங்களை பாருங்க இப்படி பேசிட்டாங்க. கேடி பிரதர்ஸ் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் பழைய வார்த்தைங்க ஐயா, அதெல்லாம் தாண்டி இருப்பிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பில்கேட் சரி சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் மட்டும்தான். அதாவது ஐயா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மந்திரி ஆகிறான், மந்திரி எங்க ஆகிறாங்கன்னா டெல்லியில போய் ஒரு முக்கியமான துறைக்கு மந்திரி ஆகிறான். இது எவ்வளவு பெரிய அநியாயம்னா, அண்ணன் வந்து சண்டிகை நடத்துறான், தம்பிய அதே துறைக்கு மந்திரி ஆகிறான். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது என்பதை மத்திய சென்னையினுடைய வாக்காள பெருமக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சண்டிவி நடத்துறாரு, தம்பி மந்திரி சபையில டெலிகம்யூனிகேஷன் அதே துறைக்கு மந்திரி ஆகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து பிஎஸ்என்எல் என்கின்ற நிறுவனத்தை தரையிலே போட்டு மிதித்து அழித்து விட்டார். தரையில போட்டு மிதித்து அழிச்சாச்சு, போட்டியாக யாருமே வரக்கூடாது. பிஎஸ்என்எல் என்கின்ற நிறுவனம் வச்சிருந்தது, அந்த நிறுவனம் இந்த மந்திரி அப்ப தயாநிதி மாறன் அவர்களுக்கு கனெக்ஷன் கொடுத்திருந்தாங்க வீட்டுல பயன்படுத்துவதற்கு. ஒரே காரணத்தினால தான் இருந்த மந்திரி சபையினுடைய அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய அண்ணனுடைய நிறுவனத்திற்கு மறந்துடவே கூடாது. இதெல்லாம் அவமான சின்னம், இதெல்லாம் தேசிய அவமானம், இதெல்லாம் தேசிய அவமானம். 543 பாராளுமன்ற உறுப்பினரே ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் எந்த அடிப்படை தகுதி கிடையாது, அடிப்படை தகுதி. கோபம் மட்டும் நல்லா வரும், யாராச்சும் கேள்வி கேட்டா திட்டம் வருவாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் நீங்கள் முடிவெடுத்து இருக்கின்றீர்கள், என்ன ஆனாலும் பாத்திரலாம், கருப்பு கொடிய போடத்தான் போறோம், வாக்கு சேகரிக்க எந்த வார்டுக்கு வந்தாலும் கூட நாங்கள் விட போவதில்லை என்கின்ற மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கிறீங்க. நான் இதை நிச்சயமாக பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரி. இப்பதான் உண்மையான ஜனநாயகத்தை நீங்க பார்க்க போறேன். நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் சென்னை வெள்ளத்துல எப்படி வேலை செஞ்சாரு பாத்தீங்கன்னா, எப்படி வேலை செஞ்சார், 2-3 நாட்கள் தண்ணியிலே நின்று கொண்டிருந்தார், தண்ணியிலே இருந்தார். இது எப்பங்க ஐயா, பதவி இல்லாதப்ப ஒரு சாதாரண மனிதராக இருந்த பொழுது அவர் செய்து காட்டிய வேலை. பதவி இல்ல, எம்பிங்கிற பதவி இல்ல, எம்எல்ஏங்கிற பதவி இல்ல, ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு தெரிந்து சென்னையில முதல் ஆளாக இங்கே வந்து வெள்ளத்தோடு வெள்ளமாக மக்கள் சூடாக உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஒரு வார்டாக சுற்றித் திரிந்த நம்முடைய வினோத் பி செல்வம் அன்பு சகோதரர் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த மேடையின் மீது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்கள் இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். பாட்டாளிகளாக கடுமையாக வேலை செய்யக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய கட்சி, அருமை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி, அவருடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ஏழுமலை அவர்கள், அண்ணன் முத்துராமன் அவர்கள், அண்ணன் ராஜாராம் வர்மா அவர்கள், அண்ணன் சிவகுமார் அவர்கள்,
அவர்களும் அவருடைய வேட்பாளர் நிற்பது போல களத்தில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் நமக்கு தெரியும், மக்கள் தலைவருடைய ஜி கே மூப்பனார் அவர்கள் ஒரு மாற்று அரசியலுக்காக ஆரம்பித்த கட்சி. இன்னைக்கு அவருடைய புதல்வர் ஜி கே வாசன் அவர்கள் அதே போல மாற்று அரசியல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு தலைவர், அவரின் சார்பாக களத்திலே பணி செய்யக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரவீந்திரன் அவர்கள், கோவிந்த்சாமி அவர்கள், பாலா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தேனியிலே போட்டி போட்டு ஒரு சரித்திர வெற்றியை பார்க்க இருக்கின்றார். அவருடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சுகுமார் பாபு அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், சித்திக் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அன்புக்கினி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அன்புக்கினிய நம்முடைய மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அம்பிகாபதி அவர்கள், மகிழம்பு அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தொண்டர்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அண்ணனும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கக்காஸ் அவர்களுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வா அவர்கள் தொண்டர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று களத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார். மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தனசேகரன் அவர்கள், இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் குமார் அவர்கள், மிக முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில தலைவர் ஆதித்யா அவர்கள், மகளிர் அணியினுடைய மாநில செயலர் நதியா அவர்கள், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் கடுமையான ஒரு களப்போராளி அண்ணன் விஜயானந்த் அவர்களும் அம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி சகோதரிகளே, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த 1960 பழைய பேப்பர் காட்டுற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தி, தமிழ், வடக்கு, தெற்கு. இன்னைக்கு வட மாநிலத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திட்டுறாங்க, மோடி ஐயா போய் தமிழ்நாட்டிலே உட்கார வச்சுக்கிட்டீங்க, இந்த பக்கம் விடவே மாட்டீங்களா? அவர் உலகத்துல எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி தான் பேசுறாங்க, இதனுடைய பெருமையை மட்டும்தான் பேசுகின்றார். இன்னைக்கு மோடி ஐயா 5 மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்களோடு பேசுறாங்க தொலைபேசி மூலமாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத்து தலைவர்கள். இந்தியால எந்த பூத்து தலைவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுவரை பேசவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத்து தலைவர்கள் நேரடியாக தொலைபேசி 5 மணிக்கு, அதுல மோடி சொல்றாங்க தமிழ் மொழியை பேசவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்றார்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரிகிறார். உண்மையாலுமே ஒரு எதிரி தமிழ்நாட்டில் தமிழகத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அவர்கள் தான் உண்மையான எதிரி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குளிதோண்டி புதைச்சாச்சு. இன்னைக்கு 33 மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க செஞ்ச சாதனையை பத்தி 1-2 பேசுறாங்களா? அவர்கள் 33 மாதம் நான் செஞ்சேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 பேசுறாங்க. இல்லை, 1960 பழைய டேப் ரெக்கார்டர் அப்படியே கேட்டுட்டு அண்ணன் ஸ்டாலின் அந்த மேடைக்கு மைக் எடுத்து வடக்கு தேய்கிறது, தேக்கு இது வாழுகிறது, அது இது இந்திய திணிக்கிறான். சகோதரி மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள், நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாட்டில் பலம் பொருந்திய தலைவர் யார்? இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இன்னொரு கட்சி இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கவுன்சில் எலெக்ஷன் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி கவுன்சில் அவங்க வீதியா, இன்னொரு கட்சி 1960 சட்டமன்ற தேர்தல் ஒரு கட்சி. சகோதர சகோதரிகளே, இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கூட்டணி, ஜனநாயக கூட்டணி, நம்முடைய அன்பு கிழிந்த கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தான் களத்தில் இருக்கிறான். எப்படின்னா ஸ்டாலின் ஐயா போய் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாரு. ஆனா கேட்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாதான பிரச்சாரத்துல என்ன பேசுறாங்க தெரியுது. ஐயா இன்னைக்கு 2024 தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல். இந்தியாவிலே முதன் முறையாக தேர்தலிலே ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று தீர்மானிக்கப்பட்டு நடக்கக்கூடிய தேர்தல் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க.
ராகுல் காந்தி அவங்களோட ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொண்ணோட மாப்பிள்ள கேக்குறாரு, பொண்ணோட அப்பா கேக்குறாங்க, யாருங்க மாப்பிள்ள? ராகுல் காந்தி சொல்றாரு, பாருங்க இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. அவர் டெல்லியில வேலை செய்வாங்க, இந்த அம்மா பெங்கால வேலை செய்யும், இந்த அண்ணன் பாருங்க பீகார்ல வேலை செய்வாரு, இவரு அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னா சாப்பிடுவேங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணனுடைய தந்தைக்கு மனசு பொறுக்கல, எங்க மாப்பிள்ள யாருன்னு சொல்லுங்க, எங்க மாப்பிள்ள யாருன்னு முக்கியம், நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம் அப்படின்னு எங்க மாப்பிள்ள யாருன்னு சொல்லுங்க. உடனே இந்த பெங்கால இருக்கவங்க சொல்லுங்க, ஏன் எங்களை எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் எதுன்னு சொல்லுவாரு, நான் தாங்க மாப்பிள்ளை. லல்லு பிரசாத் யாதவ அந்த வீடியோட சொல்லுவாரு, மாப்பிள்ளையாக நான் இருக்கும் போது உண்மையாரியா மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் தாங்க புதுசா வந்த மாப்பிள்ளை என்னையும் சேர்த்து. சகோதர சகோதரிகளே, இந்த இந்தி கூட்டணியில ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாம அவங்க படுற பாடு இருக்கே, குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 8 மாசம் யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் பிரதம மந்திரி யார், வலிமையானவர் யார், உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் யார், இந்திய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர் யார் என்று பார்த்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்துல வாக்களிக்கிறேன். இந்திய கூட்டணியை பத்தி ஒரே வரையில சொல்லணும்னா, இதெல்லாம் பெரிய பசங்க விளையாட்டு, சின்ன பசங்க கொஞ்சம் ஒதுக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அடிப்படை விஷயம் தெரியாம ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாமல் களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை பெருநகர், தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, பேரங்காலத்துல எப்பொழுது மழை வந்தாலும் கூட மழை வெள்ளத்திலே தத்தளிக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னையை மாற்றி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இல்லையா, மழை வந்தால் தண்ணிக்குள்ள நாம் நினைக்கணும். நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், 70 வருஷமா சென்னை மக்கள் மழையை பார்த்தீங்க, 70 வருஷமா மழை வெள்ளத்தை பார்த்தீங்க, ஏன் நீங்கள் 5 ஆண்டுகள் மோடி அவர்களை குடும்ப கூடாது சரி பண்றது? ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க, 70 வருஷமா இதே காட்சி. மழை வந்தால் அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஓடணும், அங்க போய் இருக்கணும், வீட்டுக்குள்ள பொருள் என்னாச்சு தெரியாது, 10 ஆண்டு காலமாக சம்பாதித்த எல்லா பொருளும் ஒரே இரவிலே. சென்னை பொறுத்தவரைக்கும் எப்படிங்க, கஷ்டப்பட்டு பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, ஒரு மழை வெள்ளத்துல மறுபடியும் ஏழை ஆயிடுவீங்க, மறுபடியும் 10 ஆண்டு சம்பாதிப்பீங்க, மறுபடியும் ஏழையா. இதாங்க சென்னையில் நடக்கக்கூடிய காட்சி. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 5 ஆண்டுகள் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களே, சென்னை மத்திய பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து காட்டுங்க, தலைகீழாக சென்னையை மாற்றி காட்டிருக்கிறோம். தலைகீழா சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கி சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. சிங்கி சென்னை, நான் திமுக தேர்தல் வாக்குறுதி வருஷமே ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்தேன், சென்னை மக்களுக்கு போட்டு சொல்லியிருக்காங்களாம் பார்த்து பார்த்தேன். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி வந்தவுடன் அந்த தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து முதல்ல படிச்சு இல்லையா சென்னை மக்களுக்கு போட்ட காணால், இந்த தேர்தல் வாக்குறுதியிலே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மக்களுக்கு ஒரு போட்ட அறிவிப்பாங்க. படம் ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி கேட்டேன், தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லுங்க தைரியம் என்ன தைரியம் கிடைக்கும் தேர்தல் அறிக்கையை பார்த்து ஏங்க, தைரியமா பொய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருப்பது வெறும் 30% நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மட்டும். நாங்கள் ஆட்சி வந்தால் ஒவ்வொரு எல்பிஜி சிலிண்டருக்கு 1000 ரூபாய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு குறைப்போம். இன்னைக்கு எப்படி நாங்கள் அப்படி அதை கண்டுபிடிக்கலாம் தலைவருங்க, அப்படி இருந்து கம்ப்யூட்டர் சொன்னாங்க, அதை வெளியே போற மாதிரி போயிட்டு வருவேன், மக்கள்கிட்ட மனு வாங்க மாதிரி வரணும். நீ தேர்தலுக்கு என்ன பண்றப்பா, இந்த 2021 தேர்தல் எடுத்து இந்த பெட்ரோல் 5 ரூபாய் 4 ரூபான்னு இருந்துச்சுல, அதை அழிச்சு 65 ரூபாய் 75 ரூபான்னு போட்டு, அந்த சிலிண்டர் மானியம் 100 ரூபான்னு இருந்துச்சுல, அதை அழிச்சு 500 ரூபான்னு போட்டு, இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அறிவாளையத்துல அக்கா, இந்த 2021 தேர்தல் அறிக்கை 1980 தேர்தல் அறிக்கைக்கா, அதுல இருந்து மாத்தி மாத்தி 2021 வச்சு அப்படி தாங்க திமுக அவருடைய தேர்தல் அறிக்கை. இன்னொரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறான், அந்த ஆட்சிக்கு அவங்க எம்பி தேர்ந்தெடுத்தா அவங்க வலியுறுத்துறதுக்காக எம்பி வேணும், மத்திய அரசு வலியுறுத்துறாங்க. அப்ப இன்னொரு செல்லும் இன்னொரு கட்சி சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு எங்களை நீங்கள் எம்பி ஆக்கினால் மத்திய அரசை வலியுறுத்துவோம்.
ஐயா மத்திய அரசுல வலியுறுத்துறதுக்கும் சரி, மத்திய அரசு சண்டை போட்டு வேலை வாங்குறதுக்கும் சரி, மத்திய அரசுடைய சேவகனாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில வேலை பார்ப்பதற்கும் சரி, நமக்கு ஒற்றை வேட்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது எதிரியா வலியுறுத்துற கட்சி ஓட்டு போடும், எதிர்கிய தேர்தல் அறிக்கையிலே பொய் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க. ஐயா 65 ரூபாய் 75 ரூபாய்க்கு பெட்ரோலை உங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தயாரி மாறணும் சொல்லுவாண்ணே, மாநில அரசு கொடுக்காட்டி பரவாயில்ல, மத்திய சென்னைக்கு மட்டும் நீங்க தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்களே, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்ப்ல நாளையிலிருந்து 5 ரூபா 4 ரூபா குறைக்கணும்னு சொன்னா கூட போதும் சகோதரர் வினோத் பி செல்வம் அந்த எலெக்ஷன்ல இருந்து வித்ராவே பண்ணிக்கலாம். அவர் சார்பா நானே சொல்லுவேன், தயாநிதி மாறனாவிட வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன், சகோதரர் சார்பா நானே சொல்லிருக்கேன், மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல 5 ரூபா 4 ரூபா இவங்க பணம் வைக்கணும், மாறன் பிரதர்ஸ் இல்லாத பணமா, இல்லாத பணமா 5 ரூபா 4 ரூபாய்க்கு இதுக்கு உட்பட்ட நான் தமிழ்நாடு முழுக்க கேட்கிறேன். சகோதரர் சொல்லுவார் இன்னைக்கு எலெக்ஷன் இருக்கான் குறைந்தபட்சம் அதனால செய்ய மாட்டாங்க. அதனால்தான் அன்பு சகோதரர் நமக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இங்க தேவைப்படுறாங்க வேலையை செய்வதற்கு. எனக்கு பாருங்க அக்குமாருக்கு திருநெல்வேலிக்காரன், அக்குமாருக்கு ராதாபுரத்துக்கார், திருநெல்வேலிக்காரன் எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல வினோத் பி செல்வம் எப்படி சென்னையில வேறு வேறு பகுதியிலிருந்து வந்து சென்னையில குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்கள் இங்க வந்து சென்னையை வலிமைப்படுத்திருக்கிறார். அதுபோல் திருநெல்வேலியிலிருந்து வந்த வினோத் பி செல்வத்தை பார்த்து எந்த ஒரு காரணம் தயாரிப்பாரு கேட்கிறாங்க. நானும் கேட்கறேன், நீங்க முதல்ல எந்த ஒரு காரணம் நீங்க சொல்லு, எல்லா மக்களும் ஜாதி மதத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி மொழியை தாண்டி சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது எதற்கு பிரிவினை அரசியல் செய்வதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் கிளம்பி சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனா சகோதர சகோதரர் இவருடைய வெற்றி என்பது நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு நாம் கேட்பது இமாலய வெற்றியை நீங்க கொடுக்கணும், அது ஒரு மெசேஜ் இல்லையா? இது போன்ற குடும்பங்கள் அரசியல இருக்கவே கூடாது, இது போன்ற கட்சியில இதற்கு முன்னாடி என்ன ஹிந்தி மக்களை பத்தி தவறா பேசுவோம். இது நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள் வட மாநிலத்தை சார்ந்த அன்பு சொந்தங்கள் இங்க இருக்கிறாங்க. ஹிந்தி மக்களை பற்றி ஹிந்தி பேசக்கூடிய மாற்றுமொழி பேசக்கூடிய மக்களை பற்றி ஐயா தெரியும், இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்ட தெலுங்கு மொழி பேசக்கூடிய அன்பு சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கும், நான் தெரியாம கேட்கறேன், தெலுங்கு மொழி பேசுறவங்க கொஞ்சம் கை கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய அன்பு சந்திர சகோதரர்கள் சுந்தர தெலுங்கு பேசக்கூடியவங்க சென்னையில் இருக்கிறான். நாங்க என்னங்க சொல்றோம், சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் வரும்பொழுது புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி உங்களுக்கு சென்னையினுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி போட போகிறோம்.
2026 அரசியல் மாற்றத்தில் போகுது. என்னுடைய தொகுதியிலிருந்து இங்கே வந்து அவருக்கு பிரச்சாரம் செய்வது நான் அவருக்கு செய்யக்கூடிய வேலை. காரணம், 20 நாட்கள் நம்முடைய வேட்பாளருக்கு நாம் வேலை செய்தால்தான் அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் நமக்கு வேலை செய்வார். நல்ல பொழுது ஜெயலலிதா அவர்களை போல ஹோட்டல கூட தங்கிட்டு அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு இருப்பார். நமக்கு சாமானிய ஒரு மனிதன் தரையில வரணும், மக்களை பார்த்து கேட்கல எப்படி இருக்கீங்கம்மா கேட்கணும். மழை வெள்ளம் வந்தால் முதல் ஆளாக ஓடி வர வேண்டும், அல்லது மழை வெள்ளம் வந்தால் கூட அது வரக்கூடாது. அது போல திட்டங்களை திட்டக்கூடிய ஒரு எம்பி அவர்கள். அதனால் அடுத்த 20 நாட்களில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் பாருங்க, இத்தனை பேர் நீங்க 100 ஓட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தீங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? இன்னைக்கு இல்லாத 100 ஓட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. 20 நாளுக்கு நான் உங்களை கேட்கறது, 1 நாளைக்கு 5 ஓட்டு. இத்தனை பேர் நீங்க 100 ஓட்டு வாங்கி கொடுத்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்வாங்க, எவ்வளவு பெரிய மாற்றம். அதனால் நாமும் இந்த மாற்றத்திலே ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும். தினமும் 5 ஓட்டு வாங்காம நீங்க தூங்கிறாங்க, போன் பண்ணுங்க, வீட்டுக்கு ஏறி இறங்க. இதுக்கு முன்பு உங்க பிஜேபிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு போடல, போய் 10 நிமிஷம் பேசு. அவங்க கேட்பாங்க, எதுக்கு நான் ஓட்டு போட வேண்டும்னு கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு 10 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எதுக்காக ஓட்டு போடணும் மக்கள் கேட்பாங்க. அதாவது இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்காதவர்கள், உங்களுக்கு என்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க வீட்டில் கிடைக்கும், டீ குடிக்கிற நேரம், எதுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. அந்த 10 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஒன்றா நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த 20 நாட்கள் நீங்கள் இதை பேச வேண்டும் என்று நம்பிக்கிறேன். ஐயா, இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பொருளாதாரத்துக்காகத்தான் வாழ்றோம், அதை ஏற்றுக்கோங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீட்டில் இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், இல்லைங்களா ஐயா? ஆற்று அவசரம்னா மருத்துவமனைக்கு நம்முடைய கையில் இருந்து செலவு பண்ணணும். பணத்தை எதிர்பார்த்து இன்னொருத்தர் கை கட்டி நிற்கக்கூடாது. கடையில வேலை செய்யக்கூடிய அண்ணன்ல இருந்து ஒரு தொழிலதிபர்ல இருந்து எல்லோரும் பொருளாதாரத்துக்காகத்தான் வேலை செய்யணும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடிய ஆட்சியிலே உங்களுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா, இல்ல இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா? ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறதா? ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 1,96,000. முதல் விஷயம் நீங்க சொல்லுங்க, அண்ணா சித்தாந்தத்தை விட்டுருங்க, இது சித்தாந்தத்திற்கான தேர்தல் இல்லை. அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடக்கூடிய தேர்தல் இல்லை. இந்த நாள் அப்படித்தான் போட்டேன், இந்த முறை மாத்தி போடுறதா? அதற்கான தேர்தல் இல்லை. இந்த முறை உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒருவர் மட்டும்தான் நினைத்து யாருமே இல்லை. அவர் மோடி. காமராஜ் சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த மோடி அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு நீங்க மத்திய சென்னை மட்டும் எடுத்து, இந்த மத்திய சென்னை பகுதியில் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முத்ரா கடன் திட்டம், இந்த ஒரு பார்லிமெண்ட்ல இல்லையா, இந்த ஒரு பார்லிமெண்ட்ல முத்ரா கடன் திட்டம் பிளேட் வச்சிருப்போம், சின்ன பட்டா வச்சிருப்போம், ஒரு தொழில் செய்வோம். நார்மலா வங்கிக்கு போனா கடன் கொடுக்க மாட்டாங்க, மோடி ஐயா முத்ரா கடன் திட்டம் கொடுத்த பிறகு கடன் வாங்க. இந்த ஒரு பாராளுமன்றத்துல மட்டுமே முத்ரா கடன் திட்டம் நாம் கொடுத்திருப்பது 13,187 கோடி. லட்சம் இல்லைங்க, 13,187 கோடி ரூபாய் என்ற ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் வந்திருக்கு. எல்லோரும் பயனாளிகள். தமிழகத்திற்கு மட்டுமே 2,00,000 கோடி. சாலை உர வியாபாரிகளா இருக்கிறாங்க இல்லையா, முதன் முதலா ஒருத்தர் எட்டி பார்த்து நம்மளை எண்ணுங்கமான கேட்டதே மோடி. சாலையோர வியாபாரி அக்கா பூ வைக்கிறாங்க, அண்ணன் ஒரு போட்டா கடை வச்சிருக்காரு, டீ கடை, யாரும் எப்படி பார்த்து நீங்க கேட்கல? தயவதி மாறினவர்களுக்கு அது போன்ற மக்கள் வாழ்கின்றார்கள் தெரியாது. முதன் முதலாக சுமநிதி திட்டம் மூலமாக 10,000 ரூபாய் அதை திரும்ப கட்டினால் 20,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கொடுத்த ஒரே தலைவர் மோடி. இரண்டாவது, சாமானிய மக்களை தேடி பணம் பெற்றது. இரண்டாவது விஷயம், சாமானிய மனிதனை தேடி முத்ரா கடன் திட்டம், சுமநிதி நம் முதல் முதல எட்டி பார்க்கவில்லை. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, மத்திய அரசு தமிழகத்தை கண்டிக்கவே இல்லை, 100 ரூபா கொடுத்தோம், 28 ரூபாய் வந்துச்சு. நானும் 6 மாசமா தலை உடச்சு உடச்சு பதில் சொல்றேன். இந்த செந்தில் தோட்டம் பண்ணியான வாழைப்பழமா இருக்கு, ஒரு வாழைப்பழம் இங்க இன்னொரு வாழைப்பழம் அதானே இதுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க.
ஐயா, திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசு நேரடியாக நம்முடைய பட்ஜெட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்ததா சொல்றாங்க. இது மூன்றாவது விஷயத்த மக்கள்கிட்ட நீங்க நல்லா சொல்லுங்க. நாம் சொல்லுகின்றோம், கோபாலபுரத்தை நாங்கள் நம்பவில்லை, நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கணும். 45 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழகத்தில் வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் நீங்க 45 லட்சம். இதுவரை விவசாய பெருமக்கள் 15 தவணையில 2000 வாங்கியிருக்காங்க, 30000 ரூபாய் வங்கி கணக்கு, 45 லட்சம். அதை மாநில அரசு சொல்றாங்க, அதை கணக்கில் இருக்க மாட்டோம், நேரடியா எங்களுக்கு வந்து நாங்க கொடுத்தா தான் கணக்கு, அந்த 28 ரூபாய் கணக்கில் அது இல்லை. எம்எல்ஏ எல்லாமே சிறந்து வச்சிருக்கிறீங்க, தாய்மார்கள் மோடி ஐயா சிறந்தால் தான் 400 ரூபாய் மானியம், மோடி ஐயா சிறந்தா 300-300 ரூபாய் மானியம், கோடி கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குக்கு வருது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இந்த சூரியன் நம்ம ஒரு பரோட்டங்களை பரோட்டா சாப்பிடும், டேய் முதல்ல இருந்து என்ன பாரு, 45 பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து என்னதான். அந்த மாதிரி நேரடியா கோபாலபுரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கணக்கு, மானிய நேரடியா கொடுத்தா கணக்கு இல்லை. சகோதர சகோதரி நான் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயா திட்டத்தில் வீடு 2,63,000 ரூபாய் மானியம், இதையெல்லாம் கூட்டி பாருங்க, அவங்களுக்கு தான் கூட்ட வராது, நாம கூட்டி பார்ப்போம். கொடுத்ததை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்திற்கு திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். சகோதர சகோதரர் இவர்கள் சொல்வது பொய்க்கணக்கு, மோடி ஐயா நேரடியா தமிழ்நாடு அரசு கொடுத்தாதா, எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் வங்கி கணக்கின் மீது நம்பிக்கை இருக்கு, நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை எவ்வளவு தேவையை அனுப்புறோம் ஐயா. ஒண்ணுமே இல்லை, சென்னையில் 6000 ரூபாய் கொடுத்தாங்களா ஐயா, மோடி ஐயா எந்த மேடைக்கு வந்து ஐயாயிரத்து 400 கொடுத்து வந்துச்சுங்களா அது போன்ற பரம்பரையை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்கள் அல்ல, உங்கள் உரிமை உங்கள் பணம் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு நாம நேற்று பாருங்க, துரைமுருகனுடைய பையன் கதிரான் துரைமுருகன் எம்பி இருக்கிறார். சகோதரிகள் நான் சொல்லும் போது மன்னிக்கூடாது, மன்னிக்கணும், அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். இப்பெல்லாம் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மிழுக்கு மிழுக்கு இருக்காங்க. கல்யாணம் சொல்றாரு, ஏன் மிளுக்கு மிளுக்கு இருக்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் பணம் வந்து செல்லுங்க, அதை வச்சு பேரன்களோடு வாங்கி போட்டாரு. இவனை எல்லாம் வெள்ளா நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாம் செருப்பு தயாரா வச்சு நிறைய உள்ள வருவாங்க, வரிசையாக வாக்கு கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பாங்க. இவன் எடுபடாத பையன் கொடுக்குற 1000 ரூபால நாம பேரன்களோடய டிரான்ஸ்போர்ட் போட்டு மிளுக்கு மிளுக்கு பிரதம மந்திரி ஒரு பெண்ணை தன்னுடைய காலையில் விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார், கொடுக்கக்கூடிய மரியாதை. தப்பு தவறி ஒரு பெண்கள் கால ஒன்றுதான் சுத்திருக்கக்கூடிய எங்களை பார்த்தபடி தீவாய் கொடுத்தார். மனிதன் எப்படி ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்று தெரிந்த மனிதன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேரன்ரவுடி மினுக்கு மினுக்கு 1000 ரூபாய் பஸ் பேர்னா ஓசி. இதை நீங்கள் 4வது விஷயமா சொல்லுங்க, தன்மானத்தை சீட்டி பார்த்தவனுக்கு தன்மானத்தை சுரட்டி பார்த்தவனுக்கு சென்னை மக்கள் நீங்க தயாரா இருக்கணும், எந்த காரணத்துக்கும் திராவிட முன்னேற்றத்தை ஓட்டு. அடுத்து பாருங்க, சமூக நீதி சமநீதிக்கு வாய்ப்பு பேசுவாங்க. சரி, தயாநிதி மாறத்துக்கு எதற்காக மந்திரி சபை கொடுத்தீங்க கருணாநிதி ஐயா, கருணாநிதி ஐயா சொல்றாரு இல்லைங்க, தயாநிதி மாறம் ஹிந்தி பேசுவார், அதனாலதான் டெல்லி அனுப்பிச்சிருக்கேன், ஆனா நாம ஹிந்தி படிக்கூடாது, தயாநிதி மாறம் ஹிந்தி பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்கேன். ஐயா, இன்னைக்கு சமநீதி சமூக நீதி உயிர் மூச்சாக வாழக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய மந்திரி சபையில 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 11 அமைச்சர்கள் பெண்கள், 11
12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி சொல்ற நல்ல கேள்விமா, 11 அமைச்சர்கள் தாய்மார்கள் சகோதரிகள், 11 பேர், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிசி ஓபிசி சொல்றவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய சகோதரர். திமுகவுடைய அமைச்சரவை பாருங்க, பெண் அமைச்சர்கள் 2 பேரு, பட்டியலின சகோதர சகோதரிகள் 2 பேரு. நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அரசியல் கோட்டான் பயன்படுத்துறேன். கனிமொழியாக பயன்படுத்த உதவியா சொல்லியிருக்கிறாங்க, அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன், ஆமா அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன் தான், அரசியல் கோட்டாவுக்கு எதிரான அரசியல் கோட்டால யாரெல்லாம் வர்றாங்க எதிரானவன் தான். எங்களை வந்ததே நாட்டை பண்ணி வச்சிருக்கேன், அரசியல் கோட்டாவுக்கு எதிரான இதை நீங்க மக்களுக்கு சொன்னோம். 5வது விஷயமா, நாம சமநீதி சமூக நீதி திராவிட முன்னேற்றம், நம்ம குழந்தைகள் நாளைக்கு அமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாங்கள் நினைக்கிறோம். நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோபாலபுரத்து குழந்தைகள் ஆள வேண்டும் என்பதற்காக இங்க யாரும் அரசியல் கட்சி நடத்தவில்லை சகோதர சகோதரி. அடுத்து நீங்க பாருங்க, கரவை மாடு நிறைய பேர் வச்சிருக்கோம், மத்திய சென்னையில நிறைய பேர் வச்சிருக்கோம். கரவை மாடு ஆடு வழங்குவதற்காக கோபுர திட்டத்தில் தமிழ்நாட்டில் 160 கோடி ரூபாய்க்கு ஆடு கரவை மாடு வாங்கி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் படிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆவின் பால் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறை பண்ணாங்க, கடைசியில் ஆரஞ்சு பாக்கெட் விலையை 46 ரூபாய்க்கு எழுதி விட்டாங்க. அம்மா இது எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல்னா, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்திருக்கிறார் கொழுப்பு. நாங்கள் பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணோம், பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் போட்டோம். எங்கம்மா ஆவியில் போய் நம்ம பால் வாங்கணும், ஒரு தாய் பா சென்னையில் எல்லாருமே ஆவியில் தான் வாங்கணும், எல்லாருமே ஒரு ஆடு பால் வச்சுக்க முடியாது. நகரப்புறத்தில் போய் எங்கே போய் வெயும் புள்ளைங்கிறது போட முடியுங்க, நான் கிராமத்தில் இருக்கிறேன், நான் புள்ளி மேய்க்கிறது ஆடு பால் வச்சுக்கலாம், உங்களால முடியாது. நீங்கள் நம்பி ஆவியில் போய் பால் பாக்கெட் வாங்குங்க. இவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞான உதவி பண்ணுறான்னா, அந்த பாலில் கொழுப்பு சத்தை குறைத்து வைக்கணும். நீங்க ஒரு ஒருத்தர் வாங்கி பால் வாங்கினோடனே இன்னைக்கு போய் ஒரு டெஸ்டிங் லேப்ல கொடுத்து டெஸ்டா பண்ண முடியுங்க. இதை நாங்கள் வெளியிட்ட பிறகு டம்மா தும்மான்னு வச்சாங்க, டம்மா தும்மான், ஐயா விஞ்ஞானம் உள்ள நம்ம குழந்தைக்கு குடிக்கக்கூடிய பாலில் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் குறைந்தால் மூளை வளர்ச்சி குறையும். அரசாங்கமே தப்பு பண்ணா யாருகிட்ட போய் முடியாது, அரசாங்கமே தவறு செஞ்சா யாருகிட்ட போய் கை நீட்டி முறையிடும், அரசாங்கமே தப்பு பண்றாங்க, அதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது பால் வாங்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தை காத்து விட்டார். அடுத்து ஐயாவின் மோடி ஐயாவுடைய நண்பர்கள் யார், மோடி ஐயாவுடைய நண்பர்கள் நாம் எல்லாம் கொடுப்போம், மோடி ஐயாவுடைய கொடுப்போம், குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ஏழை மக்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் எல்லாம். ஸ்டாலின் ஐயாவுடைய நண்பர் யாரு, சாப்பர் சார் வாக்களிக்கின்றால் சென்னையை போதையினுடைய கஞ்சாவுடைய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மன்னிப்பே கிடையாது, எந்த காரணத்திற்கும் நீங்க மன்னிப்பு கொடுக்கலாம். ஒரு படக பணி ஆரம்பிச்சு அந்த இசை வெளியீட்டு வீடாக அவங்க குடும்பத்திலிருந்து ரெண்டு குடும்பம் செய்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொஞ்சம் விட்டா கமிஷனரே பிடிக்கிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஆபீஸ் வாழ்ந்துருப்பாங்க. கமிஷனர் கையில விருது வேணும், கடுமையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு அவர்களை வேட்டையாட போகின்றோம், யாரையும் நாங்கள் மன்னிக்க போவது கிடையாது. நம்முடைய அமைச்சரவை யார் மீதாவது ஒரு குண்டூசியை தெரிவித்தார்னு சொல்ல முடியும், ஆபீஸருக்கு போகும்போது ஒரு குண்டூசி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டார், எதுக்குன்னா ஒரு பேரணி போய் கொஞ்சம் குண்டூசி பத்திரமா சொல்ல முடியும். இவங்க தமிழ்நாட்டில் வச்ச கொள்ளை இருக்கு, வீரநாம ஏறி கூட மறந்துட்டீங்களா, கூவத்தை சுத்தப்படுத்துறேன்
இப்ப மக்கள்கிட்ட கூவத்தை சுத்தப்படுத்தறதுனாலே சிரிக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக இந்த பட்ஜெட்ல அடையாள சுத்தப்படுத்தணும் ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் அடையாளம் சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த வருஷம் அடையாளம் சுத்தப்படுத்துவதற்காக நீங்க 3000 கோடி ஒரு புது ஆலய கட்டிடலாம். 3000 கோடி கண்ணியா சுத்தப்படுத்து. ஆனால் 7வது விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள். எந்த காரணத்திற்கும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம். 8வது விஷயம், 4000 கோடி ரூபாய் மழை வெள்ளம் வந்தால் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்கு 4000 கோடி. சென்னை சென்னை மக்களுக்கு இடமே வராது. மனிதர்களாகவே பார்ப்பது கிடையாது. நம்மள ஜந்துக்கள், சாதாரண மனிதர்கள், மிடில் கிளாஸ் குடும்பம், நம்மள ஜந்துக்கள். அவர்கள் உங்கள் மகன் நல்லவனாக கெட்டவனாக வருவது எந்த நாட்டிலே எந்த பிரதமருக்கு கீழே வாழ்கின்றார் என்பதுதான் தீர்மானம். ஒரு ஸ்கூலுக்காக போய் 2 மணிக்கு போய் கூறுவீர்கள். வெளியக்கூடிய 9வது கோரிக்கை, உங்கள் தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு. மறந்துடுங்க, தலைமுறையை மோடி பார்த்துக்குவார் இல்லையா? நீங்க மோடி பார்த்துக்குவார், குடும்பத்தை பார்த்துக்குவார். நம்ம என்ன தொழில் செய்தாலும் கூட நம்மளை காப்பாற்றுவார். குழந்தைகள் நல்லா பார்த்துக்குவோம், நல்லா படிக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை வளர்த்தோம். யாருமே உள்நாட்டுக்குள்ள ஒரு குண்டு கூட வைக்கக்கூடாது, எந்த தீவிரவாதம் வந்துடக்கூடாது, எல்லாம் மோடியில கையில் இருக்கு. 10வதாக என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், நான் ஒரு சொல்றது இல்லையா, நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மோடி தான் வரப்போறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் வேஸ்ட் ஓட்டு, வேஸ்ட் ஓட்டு, அது எந்த பிரயோஜனம் இல்லைங்க. அம்மா இப்ப வினோத் செல்வம் அவர்கள் ஜெயித்தாருன்னா 400ல் ஒருத்தர், நம்ம கட்சியை பொறுத்தவரை 76ல் ஒருத்தரா வருவார். இவங்க யாராவது தப்பி தவறி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு முன்னெருக்கில் இருக்கக்கூடிய 40ல் ஒருத்தர். அவங்களுக்கு இந்த ஏர் இந்தியால 12 டிக்கெட்டு தண்ட செலவு போயிட்டு வர்றாங்க. மகாத்மா காந்தி அவங்க சிலைக்கு வெளியே போய் மகாத்மா காந்தி அவர்களை இன்சல்ட் பண்ணி அந்த சிலைக்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஐயா, நமக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் வர போறாங்கன்னு தெரியும் பொழுது எப்படி மோடி ஐயாட்ட வேலை வாங்கணும்னு நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு எதுவுமே கேட்கலையா, மோடி ஐயாட்ட வேலை வாங்குங்க. சென்னைக்கு ஒரு 10,000 கோடி கொண்டு வருவோம், முழுசா சரி பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அடுத்து மாடி வீடு கட்டி கொடுப்போம், எல்லா வீடு கட்டி கொடுப்போம். அப்படித்தான் அந்த 400 பேர்ல ஒருவர் உங்களுக்கு வேணுமா, இந்த 40 பேர்ல பயன்படாத ஒருவர் வேணுமாங்கிறதா 10வதாக நீங்கள் மக்களிடம் சொல்ல வேண்டிய அன்பார்ந்த ஒரு அறிவுரை சொல்லி மிகுந்த எழுச்சியாக
மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள். அடுத்த 20 நாட்கள் கடுமையாக நம்முடைய சகோதரர்களாக உழைப்போம், அதன் பிறகு உரிமையாக கேட்போம், எங்களுக்காக வேலை செய்யுங்கள் என்று சகோதரர் வினோத் கிருஷ்ணன் அவரை உரிமையாக கேட்பதற்கு நீங்கள் 20 நாட்கள் கடுமையாக கடற்படை ஆற்ற வேண்டும் சொல்லி